வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மின்னணு நீதிமன்ற கட்டண முறை அமலுக்கு வந்த நாள். ஆன்சர், 20/4/2018. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மின்னணு நீதிமன்ற கட்டண முறை அமலுக்கு வந்த நாள் 20/4/2018. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு சுற்றறிக்கை அனுப்பியிருந்த மாநிலங்கள். ஆன்சர், ராஜஸ்தான், சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஹரியானா மாநிலம் இசைப்பூர் கேரி கிராம பஞ்சாயத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. அந்த தீர்மானப்படி பெண்கள் ஜீன்ஸ் அணியவும் செல்போன் பயன்படுத்தவும் தடை விதித்துள்ளது. 15வது மத்திய நிதி ஆணையத்தின் வரம்புகளில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகைக்கு பதிலாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடிவு செய்துள்ளது? ஆன்சர், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், டெஸ் அல்லது டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் என்ற செயற்கைக்கோளை ஏவிய நாடு அமெரிக்கா. இந்த டெஸ் சேட்டலைட் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சூரிய குடும்பத்துக்கு வெளியில் உள்ள கிரகங்களை கண்டறிய. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், லோக்பால் சட்டம் அமலுக்கு வந்த நாள் ஜனவரி 16/2014. இந்த லோக்பால் சட்டம் அப்படின்னா என்ன? அதாவது மத்திய அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல்களை கண்காணிக்கவும் வெளிக்கொண்டு அதை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் லோக்பால் சட்டம். இதே போல் மாநில அரசு அலுவலகங்கள் நடைபெறும் ஊழலை வெளிக்கொண்டு வர கொண்டு வரப்பட்ட சட்டம் லோக் ஆயுக்தா சட்டம். இந்த லோக் ஆயுக்தா சட்டமும் அமலுக்கு வந்த நாள் ஜனவரி 16/2014. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், லண்டன் தேம்ஸ் நதிக்கரையில் பசவேஸ்வரா சிலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கியூபாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மிக்வெல் டயாஸ் கனல். கியூபாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மிக்வெல் டயாஸ் கனல். தமிழ்நாடு அரசு ஊதிய முரண்பாடுகளை களைய நிதித்துறை செயலாளர் எம் ஏ சித்திக் தலைமையில் குழு அமைத்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஊட்டியில் டூரிஸ்ட் போலீஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஊட்டியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் முதல் முறையாக தமிழக அரசு டூரிஸ்ட் போலீஸ் முறையை அறிமுகம் செய்துள்ளது. லாஸ்ட் க்வெஸ்டின், 12வது தெற்காசிய போட்டி நடைபெற உள்ள நாடு எது? ஆன்சர், வங்கதேசம். அதாவது இந்த ஆண்டு 2018 12வது தெற்காசிய போட்டி நடைபெறவுள்ள நாடு வங்கதேசம். செப்டம்பரில் நடைபெறவுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.